ஹே ஆல், இன்றைக்கி வந்துட்டு மட்டன் அவிக்கறி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு மட்டன் டிஷ் வந்து இதுதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குக்கரில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோன்னு கொஞ்சோண்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு ஒரு 3 வரமிளகா வந்து விதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்துட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்துட்டு சாட்டே ஆகும்போது தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ அதனால நல்லா சாட்டே ஆகிக்கிட்டோம். இதில் ரொம்ப நம்ம மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, காரத்துக்கு இந்த வரமிளகா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு வெங்காயம் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மசாலா எதுவுமே இல்லை, வெறும் இந்த மசாலாங்கிறது வந்து இந்த மஞ்சத்தூள் மட்டும்தான். ஸோ அதை வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் அந்த ஆனியன்ஸோட சேர்கிற அளவுக்கு. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் மேலே 1 kg மட்டன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமேலு எதுவும் இப்போதைக்கு வாட்டர் ஆட் பண்ண வேணாம். ஒரு 2 minutes வந்துட்டு அப்படியே அந்த மட்டன்லேருந்து விடுற வாட்டர்லேயே குக் ஆகும். இப்போ வந்து இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமேலு நம்ம மட்டன் வேக தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 whistles வந்துட்டு வந்தோடனே மட்டன் நல்லா குக் ஆகிடும். இப்போ 3 whistles முடிஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம், நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 2 கட் பண்ணிவிட்டு ரேஸ் லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் வந்து அந்த கத்திரிக்காய் போடுறதுனால ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 to 12 minutes வந்துட்டு அந்த தண்ணியிலே அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக குயிக்காகவும் செய்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.